2022 குரூப் 2 எக்ஸாமோட யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 கொஸ்டின்ஸ் வந்து எப்படி கேட்டிருக்காங்க இது ஒரு விஷயம் பார்க்க போகிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அப்கமிங் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க குரூப் 4 ஏஇ இந்த எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களும் இந்த கொஸ்டின்ஸை கண்டிப்பாக வந்து பார்க்கணும். என்ன ஸ்டாண்டர்டில் கேட்குறாங்க, கண்டிப்பாக குரூப் 2 லெவலுக்கு ரொம்ப டஃப்பும் தரமாட்டாங்க, பட் குரூப் 4லேயுமே ஒரு சில கொஸ்டின்ஸ் குரூப் 1 ஸ்டாண்டர்ட் அளவுக்கு கூட இருக்கும். அதுக்காக நீங்கள் வந்து இதை தான் பார்க்கணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து 250 கொஸ்டின்ஸ் வந்து ஓவரால் இது வரைக்கும் யூனிட் 8 அண்ட் யூனிட் 9 கேட்டதுக்கான PDF வந்து கொடுத்துருப்பேன் நான் கொஸ்டின்ஸ் அண்ட் ஆன்சர்ஸோடு. ஸோ அதுலேருந்து நம்ம வந்து சொல்லியிருந்தோம் ஒரு 5 கொஸ்டின்ஸ் அது கண்டிப்பாக வரும்னு. ஸோ அது வந்து வந்து இருக்கா அதையும் நம்ம வந்து ஓவரால் வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட்டு யூனிட் 8, யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் டோட்டலாக வந்து ஒரு 15 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. அது வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ்னு பாருங்கள். இது வந்து பாருங்க, கீழ்கண்டவற்றுள் ஒன்று மட்டும் நீதி கட்சியின் சாதனை அல்ல, ஸோ ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூல். கண்டிப்பாக நம்ம வந்து கிளாஸஸ்லேயும் சரி அண்ட் கொஸ்டின் பேப்பர்லேயும் சரி ஜஸ்டிஸ் பார்ட்டியோட அச்சீவ்மெண்ட் அப்படின்னு சொல்லி நிறைய கொஸ்டின் வந்து கிராஸ் பண்ணியிருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து இந்த வகுப்புவாத அரசாணை வெளியிட்டது, அதுக்கப்புறம் இந்த பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் 1924, அதுக்கப்புறம் இந்த பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது, இது எல்லாமே வந்து பண்ணியிருப்பாங்க. ஆனால் நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்ல ஜஸ்டிஸ் பார்ட்டி அவங்க எப்பவுமே சுதந்திரம் பேஸ்டா இருக்கிறதுல அந்த அளவுக்கு கலந்துக்கிட்டே இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க எப்பவுமே வந்து அந்த ஜாதி சார்ந்த ஒரு விஷயத்துலதான் ஈடுபட்டு அவங்களுடைய மக்களை முன்னேற்றதுலதான் அவங்க வந்து பாடுபட்டிருப்பாங்க. சுதந்திரம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் தள்ளிதான் இருந்திருப்பாங்க. அதனால இதுக்கு இதுதான் ஆன்சர். ஸோ இது வந்து நார்மல் ஜஸ்டிஸ் பார்ட்டி அவங்களுடைய அச்சீவ்மெண்ட்ஸ் அவங்களுடைய நோக்கம் இதெல்லாம் நம்ம வந்து படிச்சிருந்தாலே வந்திருக்கோம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த 250 கொஸ்டின்ஸ்ல கொடுத்ததுல நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், எந்த கொஸ்டின்மே ரொம்ப டைரக்டா கேட்ட மாட்டாங்கன்னு. இதர் அந்த கொஸ்டின்ல இருக்கிற ஆப்ஷனை வச்சு கேட்கலாம். இந்த மாதிரி தான் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஜஸ்டிஸ் பார்ட்டி எப்போ பாஸ் பண்ணாங்க இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து ஆல்ரெடி இருந்த கொஸ்டின் பேப்பரில் கேட்கலாம், கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் நீங்கள் கண்டுபிடிக்கும் போது ஓகே, இப்போ இதை வந்து அப்படியே மாற்றி கேட்குறாங்க ஜஸ்டிஸ் பார்ட்டி ரூலோட அச்சீவ்மெண்ட் என்னன்னு. அப்போ அப்படி தான் வந்து கொஸ்டின் வரும். அப்படியே அங்கே இருக்கிறது அப்படியே டிட்டோவாக கேட்கறதுன்னா ஏதோ ஒன்று ரெண்டு தான் அப்படின்னா வரும். உங்களுக்கு ஓரளவுக்கு மேக்ஸிமமாக வரணும்னா இந்த மாதிரி நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் நிறைய விஷயம் இந்த மாதிரி வரும். ஸோ இது வந்து அந்த ஒரு 250 கொஸ்டின்ஸ்னால் நீங்கள் கிராஸ் பண்ணும்போது ஜஸ்டிஸ் பார்ட்டி பற்றி கிராஸ் பண்ணும்போது கண்டிப்பாக வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் ஆன்சர். நான் ஏன் அந்த 250 கொஸ்டின்ஸ் வந்து படிக்க சொல்கிறேன்னா அது வந்து ஓவரால் 2019-22 வரைக்கும் கேட்ட எல்லா கொஸ்டின்ஸும் சேர்த்து தான் அது இருக்குது. நெக்ஸ்ட், கீழே கொடுக்கப்பட்டுள்ள இதழ்களில் எது சுப்பிரமணிய பாரதியுடன் தொடர்புடையது அல்ல, இதெல்லாம் டைரக்டா வந்து நிறைய தடவை வந்து கேட்டிருக்காங்க. இப்ப 2021 குரூப் 1 பாத்தீங்கன்னா இந்தியால கார்ட்டூன் இது வெளியிட்டது யார், சோ அது வந்து பாரதியார் தான். அதை தவிர்த்து ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா விஜயா, இது வந்து ஆக்சுவலி எங்கேயுமே வந்து பெருசா வந்து கொடுக்கல, பட் நமக்கு வந்து கிளியரா தெரியணும். ஏன்னா அன்னிபெசன்ட் பத்தி நமக்கு தெரியும், நியூ இந்தியா காமன்வெல்த் அவங்க தான் நடத்துனாங்கன்னு. ஸோ அன்னிபெசன்ட் பாரதியார் கூட அந்த அளவுக்கு லிங்கே இல்லை. அப்போ இது மூணு விஷயம்தான் அப்படின்னு நமக்கு வந்து அந்த கனெக்டிவிட்டி வந்து புரிஞ்சிருக்கணும். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியூ இந்தியா தான் ஆன்சர், இது வந்து பாரதியாரோட தொடர்புடையது கிடையாது. ஸோ இதுவும் அந்த ஒரு 250 கொஸ்டின்ஸை நீங்கள் கோ த்ரூ பண்ணி கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அட்டன் பண்ணியிருக்கலாம். அதுக்கடுத்து 128. ஸோ அந்த 250 கொஸ்டின் மட்டும் இல்லாமல் நம்ம ரிவிஷன் வீடியோ கோர்ஸ் அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கோம். ரிவிஷன் வீடியோ கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 2 நடந்துட்டு இருக்கும்போது லாஸ்ட் 1 வீக் யாருக்கும் அவைலபிள் இல்லைன்னு சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் அந்த டைம் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தீங்க. ஸோ அவங்களுக்கு தான் கொடுக்க முடியல. இப்போ குரூப் 4 படிக்கிறவங்க ஏஇ படிக்கிறவங்க எல்லாருக்கும் அந்த ரிவிஷன் வீடியோ கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வந்து இன்ட்ரெஸ்ட் இருந்தால் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க, ஊழையும் உப்பகம் காண்பவர் யார், ஊழையும் உப்பகம் காண்பவர் யார் பார்த்தீங்கன்னா விடாமுயற்சி உடையோர் தான், டெலிஜென்ட் பீப்பிள். இது வந்து 250 கொஸ்டின்ஸில் எனக்கு பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை இந்த ஒரு திருக்குறள் என்றது. ஸோ அதனால் இது வந்து நம்ம இங்கே தெரிஞ்சிக்க வேண்டியது தான்.
அடுத்து ஒரு தூதுவனின் குணங்களாக திருவள்ளுவர் எவற்றை கூறுகிறார்? சோ தூதுவனுக்குரிய குணங்களா எந்தெந்த கேரக்டர் பாத்தீங்கன்னா, கடமை, எந்த காலத்துல எந்த விஷயத்த சொல்லணும், இடமறிதல், இது எல்லாமே வந்து ஒரு தூதுவனுடைய குணங்கள் தான். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் சி தான் வரும். இது வந்து ஒவ்வொரு அளவுக்கு கொஞ்சம் நம்ம நாலேஜ் அப்ளை பண்ணாலே இந்த ஒரு கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. கையால் எரி முதுப்பேம் என்றென்றால் கவ்வையால் காமம் நுதிப்பேம் எனல். ஸோ நுதிப்பேம் அதனுடைய நுதிப்பேம் என்றதனுடைய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா புட் அவுட், எக்ஸ்டிங்யூஷ். ஸோ இது வந்து இங்கிலீஷில் ஓரளவுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே வந்து இங்கிலீஷ் படித்தவங்களுக்கு கொஞ்சம் புரியும். எக்ஸ்டிங்யூஷ்னா புட் அவுட், அவித்தல். அடுத்து வேளாண் வேதம் என போற்றப்படும் நீதி நூல் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2022 நடந்த எக்ஸாம்ஸ்லேயே இந்த ஒரு கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்கள் அந்த ஒரு 250 கொஸ்டின்ஸ் ரிவைஸ் பண்ணிட்டு வந்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதில் வந்து இதை க்ராஸ் பண்ணியிருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் வந்து நாலடியார். அடுத்து எந்த அகழ்வாராய்ச்சி பகுதியில் சர் மார்ட்டிமர் வீலர் அறிவியல் மற்றும் மண் அடுக்கு முறையை பயன்படுத்தினார்? இதற்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அறிக்கைமேடு. அடுத்து இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ இதுவும் அந்த 250 கொஸ்டின்ஸ் கிராஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக வந்து ஆன்சர் பண்ணியிருக்கலாம். சுதந்திர கட்சி இது ஒன்று இதுக்கு ஆன்சர் பண்ணாலே போதும். இது வந்து ராஜாஜி. அதுக்கப்புறம் கதர் சோஹன் சிங் பார்க்கணும். இது வந்து நமக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, ஆனால் இதை பற்றி ஆல்ரெடி 2022 ரெண்டு எக்ஸாம் வந்து கேட்டிருக்காங்கன்னு சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ இதுதான் டிஎன்பிஎஸ்சியோட கொஸ்டின் தான். அதுக்கப்புறம் சுயராஜ்ய கட்சி இது வந்து மோதிலால் நேரு. இதை வந்து நம்ம இந்திய நேஷனல் மூமெண்ட்ல பார்த்துருப்போம். ஃபார்வர்ட் பிளாக் கட்சி வந்து சுபாஷ் சந்திர போஸ். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான். இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டினே தான். அடுத்து மெட்ராஸ் மாகாணத்தில் உப்பு சத்தியாகிரகத்தில் ஈடுபட்டு சிறைக்கு சென்ற முதல் பெண்மணி யார்? ஸோ இது வந்து ரொம்ப ஃபேமஸான கொஸ்டின். நம்ம கிளாஸ்லேயே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். ருக்மணி லக்ஷ்மி பதி பற்றி, ருக்மணி அருந்தில் பற்றி, அதுக்கப்புறம் அஞ்சலி அம்மாள். ஸோ இவங்களுடைய தனித்துவம் வந்து நம்ம சொல்லியிருப்போம். நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட்டில் ஃபர்ஸ்ட் ஈடுபட்டது அஞ்சலி அம்மாள். அதே மாதிரி சால்ட் சத்தியாகிரகால ஜெயில் போன ஃபர்ஸ்ட் விமன் வந்து ருக்மணி லக்ஷ்மி பதின்னு நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு கொஸ்டின் தான். நம்ம கிளாஸ்லேயும் நிறைய டைம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம ரிவிஷன் கிளாஸஸ்லேயும் இதெல்லாம் வந்து கொடுத்துருக்கோம். அடுத்து பாருங்க, ரிவிஷன் கிளாஸ்ன்றது தனியாக கோர்ஸ், அந்த கிளாஸ்லேயும் கொடுத்துருப்போம். நம்ம ஜென்ரலாக யூனிட் 8, யூனிட் 9, பாலிட்டி இதெல்லாம் யூடியூப்லேயே வந்து டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ அதுலேயும் நான் வந்து விமன் பற்றி சொல்லும்போது தான் இதெல்லாம் சொல்லியிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிளாஸஸ் ஆல்ரெடி டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின் தனியாக டாபிக் வைஸ் டிஸ்கஸ் பண்ணதா, அதில் எல்லாமே இதெல்லாம் சொல்லியிருக்கோம். நெக்ஸ்ட், ஞாலம் கருதினும் கைகூடும். மேற்கூறிய திருக்குறளின் படி ஒருவர் உலகம் முழுவதையும் கைப்பற்ற கருதினால் அவர் எந்த இரண்டை அறிந்து செயல்பட வேண்டும்? எந்த இரண்டு பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து நமக்கு தெரியும், நாளம்னா இந்த உலகம், கருதினும் கைக்கூடும். ஸோ உலகத்தை வெல்லணும்னா நமக்கு வந்து காலமும் இடமும் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இது வந்து ஜென்ரல் நாலேஜ் இருந்தாலே இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணலாம். உலகினில் நாகரிகம் முற்றும் அழிந்து விட்டாலும் திருக்குறளும் கம்பன் காவியமும் இருந்தால் போதும், மீண்டும் அதனை புதுப்பித்து விடலாம் என்று கூறியவர். ஸோ இது வந்து நம்ம புக்கில் இருக்கிறது தான். இது வந்து பார்த்தீங்கன்னா கால்டுவெல். நெக்ஸ்ட்டு, பிற்கால சோழர் காலத்தில் இறையிலி என்பது டேஷ் தொடர்புடையது. இறையிலி என்பது பார்த்தீங்கன்னா வரி இல்லாத நிலம், டாக்ஸ் ஃப்ரீ லேண்டு. அடுத்து இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின். இது டிஎன்பிஎஸ்சிலையும் நிறைய தடவை கேட்டிருக்காங்க நம்ம ரிவிஷன் கிளாஸ், அதுக்கப்புறம் புக்கில் எல்லாத்துலேயுமே நம்ம இதை வந்து கிராஸ் பண்ணியிருப்போம். வாவு சிதம்பரம் சுதேசி கப்பல் நிறுவனத்தை தொடங்கினார். அதில் வந்து கலீலியோ லாவோ அந்த கப்பலை வந்து நிறுவியிருப்பார். இந்திய கடற்கரை
வாணிபத்தில் ஆங்கிலேயர்களின் முற்றுரிமையை அவர் எதிர்த்தார். ஸோ அதை எதிர்க்கிற விதமாக தான் இந்த கப்பல் இதை வந்து லான்ச் பண்ணியிருப்பார். சுதேசி ஸ்டீம் நாவிகேஷன் கம்பெனி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் தூத்துக்குடி டு கொலம்போ. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ரெண்டுமே வந்து கரெக்ட் தான். இது வந்து ஜென்ரலாக எல்லாருமே வந்து இதை கிராஸ் பண்ணியிருக்கிற ஒரு கேள்வி தான், எல்லாருமே கண்டிப்பாக கரெக்டாக இருக்கலாம். அடுத்து பாருங்க, அறிவியல் சிந்தனையின் கொள்கைகள். இந்த கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் இது வந்து ஸ்பெசிஃபிக்காக எங்கேயும் இல்லை, ஆனால் வந்து இந்த மாடல் கொஸ்டின் பேப்பர் டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டாங்க பாருங்கள், அதில் இந்த சயின்டிஃபிக் திங்கிங் பற்றி நிறைய கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக அந்த 250 கொஸ்டின்ஸ்லாம் 2-3 கொஸ்டின் இதுவாக தான் இருக்குது, நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அறிவியல் சிந்தனை என்றது கண்டிப்பாக அனுபவம், பகுத்தறிவு, சந்தேகம் எல்லாமே கூடியது தான். ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 1, 2 and 3. இதான் ஓவரால் யூனிட் 8ல வந்து கேட்டது. குறைஞ்சது பார்த்தீங்கன்னா 7 கேள்வியாவது அந்த 250 கொஸ்டின்ஸ் அண்ட் நம்ம ரிவிஷன் கிளாஸ்லேருந்து ரிப்பீட் ஆகியிருக்கு. நான் யூடியூப்ல அப்லோட் பண்ண ரிவிஷன் கிளாஸை நீங்கள் செக் பண்ணலாம். ஸோ அதுலேயும் இருந்து ரிப்பீட் ஆகியிருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம யூனிட் 9 பார்ப்போம். யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் ஒரு 6 கொஸ்டின்ஸ் கிட்ட தான் வந்திருக்கு, கொஞ்சம் வந்து டஃப் தான் யூனிட் 9 யூனிட் 8 கம்பேர் பண்ணும்போது. யூனிட் 8ல குறைஞ்சது ஒரு 15ல ஒரு 12 வரைக்கும் நீங்கள் வந்து கரெக்டாக ஆகலாம், ஆனால் யூனிட் 9 வந்து கொஞ்சம் டஃப் பண்ணியிருக்காங்க தான். தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் மற்றும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் உருவாக்கப்பட்ட ஆண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ஹவுசிங் போர்ட், தமிழ்நாடு ஹவுசிங் போர்ட், அர்பன் ஹேபிடேட் டெவலப்மெண்ட் போர்ட், இது வந்து எந்த இயர் பார்த்தீங்கன்னா 1961 and 1970. இது வந்து ஜென்ரலாக வந்து தமிழ்நாடு பற்றி நம்ம தமிழ்நாடு ஸ்கீம்ஸு இதெல்லாம் படிக்கும்போது இதை வந்து கண்டிப்பாக கிராஸ் பண்ணியிருக்கணும். நெக்ஸ்ட்டு, ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்கிரம் இலவச டிராப் பேக் சேவையில் பின்வரும் கூற்றுகளில் எது உண்மை? ஜேஎஸ்எஸ்கே ஆனது டிஎன்ஹெச்எஸ்பியால் தமிழ்நாட்டில் ஒரு முன்னோடி திட்டமாக தொடங்கப்பட்டது. ஸோ தமிழ்நாடு ஹெல்த் டிபார்ட்மெண்ட்னால தொடங்கப்பட்ட ஒரு ஸ்கீம் தான். டிராப் பேக் வாகனம் ஒரு வயது குழந்தையையும் தாயையும் கொண்டு செல்ல வழிவகை செய்யப்பட்டுள்ளது. ஐ திங்க் இது வந்து அந்த தாயை மட்டும்தான் வந்து கொண்டு போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஷுவராக தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் வந்து கமெண்டில் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மட்டும்தான் கரெக்டு, ஏன்னா இது வந்து தாய் குழந்தை ரெண்டு பேரையும் கொண்டு வர்றதுக்கான திட்டமாக இது கிடையாது. நம்ம ஜென்ரலாக ஜனனி சிசு சுரக்ஷா காரியக்கிரம் ஆல்ரெடி எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கீம் பற்றி நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்துருந்தீங்கன்னா ஆன்சர் பண்ணியிருக்கலாம். மதராசு மாநிலம் தமிழ்நாடு என்று பெயர் மாற்ற வேண்டி விருதுநகர் சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்து உயிர் துறந்த ஆண்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா 1956 அக்டோபர் மந்த். நெக்ஸ்ட், ஒடுக்கப்பட்ட இந்துக்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் அப்ரஸ்ட் ஹிந்துஸ். ஸோ இதுக்கான ஆசிரியர் யாரும் பார்த்தீங்கன்னா எம்சி ராஜா. நெக்ஸ்ட், கீழ் காண்பவைகளில் எது சரி? சீர்திருத்தம் என்பது மதிப்பு அமைப்பில் ஏற்படும் பகுதி மாற்றங்கள் மற்றும் உறவின் தரத்தில் ஏற்படும் விளைவு ரீதியான மாற்றங்கள் அடையாளம் காணப்படலாம். ஸோ சீர்திருத்தம் அப்படின்னா என்ன, ரிஃபர்மேஷன் அப்படின்னா என்னன்னா மதிப்பு அமைப்பில் ஏற்படும் பகுதி மாற்றங்கள். ஸோ வேல்யூஸில் ஒரு சில சேஞ்சஸ் வந்து கொண்டு வர்றது அண்டு கான்சிக்வன்ஷியல் சேஞ்சஸ் இந்த குவாலிட்டி ஆஃப் ரிலேஷன்ஷிப். ஸோ ரிலேஷன்ஷிப் அண்ட் வேல்யூஸில் வந்து மாற்றங்களை வந்து கொண்டு வர்றது. உறவின் தரத்துலையும் அதுக்கப்புறம் மதிப்புலையும் சேஞ்சஸ் கொண்டு வர்றதா சீர்த்தம், இது வந்து கரெக்டு. மாற்றங்கள் மொத்த அமைப்பில் தீவிர மாற்றங்களுடன் வகைப்படுத்தப்படுகின்றன. டிரான்ஸ்ஃபர்மேட்டிவ் சேஞ்சஸ் ஆர் கேரக்டரைஸ்டு வித் ரேடிக்கல் சேஞ்சஸ் இன் த டோட்டல் சிஸ்டம். ஸோ இது வந்து ராங், ஃபர்ஸ்ட் மட்டும்தான் கரெக்டு. இதெல்லாம் கொஞ்சம் வந்து ஜென்ரல் அண்டர்ஸ்டாண்டிங் தான், இது வந்து எந்த புக்லேயோ இதுலேயுமே வந்து ஸ்பெசிஃபிக்காக கொடுக்கல. ஜென்ரலாக வந்து நம்ம பேசிக்கான சில விஷயம் ரேஷ்னலிசம்
அதுக்கப்புறம் ரிஃபார்ம் இதை பற்றி தான் ஜென்ரல் ஒரு ஒப்பீனியன் வச்சு தான் நம்ம வந்து ஆன்சர் பண்ண வேண்டியதாக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், 2021 வெளியிடப்பட்ட நிதி ஆயோக்கின் சுகாதார குறியீட்டின்படி டேஷ் டேஷ் மற்றும் டேஷ் ஆகிய மாநிலங்கள் முதல் மூன்று இடங்களை பிடித்துள்ளன. இது வந்து பார்த்திங்கன்னா கேரளா, தமிழ்நாடு மற்றும் தெலுங்கானா. நமக்கு வந்து ஜென்ரலாக தமிழ்நாடு எக்கனாமி அந்த இதுலேயே வந்து இது வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாடு வந்து தேர்ட் பிளேஸில் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து கிளியராக பார்த்துருந்தாலே இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணலாம். அது இல்லாமல் தமிழ்நாட்டோட இந்த ஹெல்த் இண்டெக்ஸ், நித்தி ஆயோக்கோட ஹெல்த் இண்டெக்ஸ் பற்றி 2021 குரூப் ஒன்லேயே கேட்டிருந்தாங்க. ஸோ யூனிட் 9ல் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கொஸ்டின், 6ல் வந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் கிட்ட ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. யூனிட் 8ல் வந்து 15 கொஸ்டின்ல ஒரு 7 கொஸ்டின், ஸோ டோட்டலாக ஒரு 9 கொஸ்டின் அந்த ஒரு 250 கொஸ்டின்ஸ்ல வந்து ரிஃப்ளெக்ட் ஆகியிருக்கு. ஸோ கண்டிப்பாக வந்து வர எக்ஸாம்ஸ்க்கும் அதில் அந்த PDF வந்து கண்டிப்பாக படிச்சுட்டு போங்க. ஸோ நான் அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். அண்ட் ரிவிஷன் கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போதுலேருந்து ஓப்பன்லிங்கில் இருக்குது. ஓகே, நம்ம வந்து இன்னும் ஒரு விஷயம் வந்து தரணும், கட் ஆஃப் ப்ரடிக்ஷன்ஸு. அது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம வந்து குரூப் 2 மெயின்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். தேங்க்யூ.